ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிஎஸ்ஆர். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு டாப் பெயிண்ட் வந்திருக்கு, அதை தான் நம்ம பார்த்தீங்கன்னா போட்டுகிட்டே நிற்கிறோம். இது எப்படி எடுக்க போகிறோம், இவ்வளோ டைமண்ட்ஸில் இருக்க போது இதெல்லாம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, அதெல்லாமே பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்துருக்கு, டாப் அப் ஈவெண்ட். இந்த டாப் அப் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இது மேல் காஸ்ட்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபீடட் வில்ல இருக்குது, ஃபீமேல் காஸ்ட்யூம் விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரானைட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. ஒரே நிமிஷம் இருங்க, அடுத்தது குயிக் எக்யூப், குயிக் எக்யூப் கொடுத்துடலாம். கிரானைட் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் வேறு என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மூணு விஷயத்தான் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, கலெக்ஷனில் போயிட்டு பேக் பேக், எக்ஸாக்ட்லி. ஓ பாய்ஸா, வேறு லெவலில் இருக்குது, செமையாக இருக்குது இந்த பேக் பேக்கு. ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். ஸோ இது ஃபஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா மியா குட்டி மாதிரி ரெண்டு கண்ணு மட்டும்தான் இருக்குது. செகண்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா வாய் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல் வந்துடுது. ஸோ ஒரு சூப்பரான ஒரு பேக், குளிர் காலத்துக்கு இதமாக இருக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டில் எதுக்கு லைட் எரியுது அப்படின்றது எனக்கு தெரியல, இருங்க பார்ப்போம். ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஓகே, ஸ்கேட் போர்டு கொடுத்துருக்காங்கப்பா. ஓ பாய்ஸா, வேறு லெவலில் இருக்குது இது, இது சூப்பராக இருக்குது, பக்கா பங்கம். அடுத்தது பாம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துருக்கலாம் பாம் எப்படி இருக்குது அப்படின்றத. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரூபீஸ் ரீசார்ஜ் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது கிடச்சிடும். ஸோ இது ரீசார்ஜ் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் ரீசார்ஜ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், வேஸ்ட்டு தான். ஒரு இருக்கு சுடுறதுக்கு ஒரு கன் ஸ்கின்னும் போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ் இருந்தாலே போதும், வாழ்க்கையில் ஏகப்பட்ட போய் அடிக்கலாம். ஸோ இந்த டைலாக் மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இருங்க, கிரானைட் போய் பார்க்கலாம். கிரானைட் எங்கே போச்சு தெரியலையா, ஒரு வேலை இதுவாக இருக்குமோ, இல்லையே இது, இல்லையே இது, இல்லையே இது, இல்லையே. எங்கே கிரானைட் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். இது இல்லை, இதுவும் இல்லை. அப்படியே என் கலெக்ஷனை பார்த்துட்டு அங்கே திருட்டு குடிக்கோ, இதுதான் நினைக்கிறேன். இதை மாதிரி கண்ணு பல் இருக்குது. ஓ பாய் சாப், இது ஃப்ரீயாக கொடுத்ததுன்னு நினைக்கிறேன், தெரில. இது எது கொடுத்ததுன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். சூப்பர், வேறு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா டாப் வீண்டு வாங்கிட்டோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீடட் வீலும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன்னு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக வந்திருக்க ஒரு கேரக்டர், இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அக்கௌண்ட்டுக்கு வாங்கி கொடுக்க போகிறோம். ஸோ நான் வாங்கி கொடுக்க முடியாத சுச்சுவேஷன், ரெண்டு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் கேமிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவே போடலை, எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம். ஸோ என்னால் பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன், பேசினா வாய்ஸ் மியா 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 இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் பண்ண முடியல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுக்க போகிறோம். ஒரு யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் இல்லை ப்ரோ, எனக்கு கேரக்டர் இல்லை அப்படின்னு சொல்கிறா, உங்களுக்கு உங்களோட கிறிஸ்மஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்பாங்களே உங்களோட ஆசை என்ன அப்படின்னு. ஸோ உங்களோட ஆசையை வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்படி வெறும் ஆசையை மட்டும் கமெண்ட் பண்ண போதாது, நீங்கள் எனக்கு நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட ஆசையை நான் நிறைவேற்றுவேன், என்னோட ஆசையை நீங்கள் நிறைவேற்றுவோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே லைக் பண்ணணும், குறைஞ்சபட்சம் ஒரு மூணு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபே பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த இருக்க எல்லா கேரக்டரையும் வாங்கி கொடுக்க போகிறோம் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு. ஓகேவா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25 கேரக்டர் வாங்கி கொடுக்க போகிறோம். ஸோ எல்லாருமே இப்போவே போயிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ராப் இருக்குது, இப்போவே போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணலாம், இப்போவே டவுன்லோட் பண்ணிவிடுங்க, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேரக்டர் வந்து கற்றுனா கிடைக்கும். ஸோ புதுசாக ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு நம்பர் வச்சு சைன் அப் பண்ணிவிடுங்க. சைன் அப் பண்ணிட்டு ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுங்க, ப்ரோ நான் சைன் அப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வாட்ஸ்அப் நம்பர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட இவைடியை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் பண்ணாலே போதும், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஓகேவா? சிம்பிளான விஷயம். அடுத்தது இந்த ஃபீடர் வீல், இந்த ஃபீடர் வீல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அக்கௌண்ட்டுக்கு வாங்கி கொடுக்க போகிறோம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீடர் வீலுக்கு போக போகிறோம். ஃபீடர் வீலில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எல்லாத்தையும் வாங்க போகிறோம். ஸோ இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வாங்கி கொடுக்கணும் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ரூட் ரேப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், புதுசாக சைன் இன் பண்ணுங்கள், ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுங்க, நம்ம ஃபீடர் வீலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் வாங்கிக்கலாம். இதை நம்ம சப்ஸ்கிரைபர் அக்கௌண்ட்டுக்கு வாங்கி கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்து விடாதீர்கள் இந்த எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது கிடச்சிருக்கு, எப்படி லாஸ்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. இந்த ஃபீடர் வீலை எடுத்துகிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ எதுக்காக இத்தனை நாள் வீடியோ போடல, எங்கே போனால் சொல்லு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, ப்ரோ வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போட்டு செம்மையாக கேட்டுகிட்டு இருந்தீங்க. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர் வந்துருச்சு. ஃபீவர்னால் நார்மலாக ஐசியில் இருந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வெளியே பண்ணியில் சுற்றிங்க குஜராத் வேறையா, ஸோ ரொம்ப பனிமூட்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா
ரொம்ப கஷ்டமாக இருக்கான்ற கல இதில் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசுனே தெரியும் உளறி நிற்கிறல அஜெஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒரு வழியில் சும்மா காமெடி லைக்கு. ஸோ ஃபீவர் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ வீடியோ வாங்கியாச்சு, இன்குபேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே வாங்குறதுக்கு எதுவுமே இல்லை. இதையும் சுற்றுவோம், ஒரு ஸ்பின்னு தானே சுற்றுவோம். யாருக்காவது இந்த மேஜிக் கிஃப்ட் கிடைச்சதா சரித்திரமே கிடையாது, மேஜிக் கிஃப்ட்லாம் கொடுக்குறதே கிடையாது, ஃப்ரீயாக கொடுக்குறதுனால கொடுக்கல. ஸோ இந்த இது காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான ஒரு காஸ்ட்யூம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஓரளவுக்கு இருக்குது, கலரை மாற்றி கொடுத்துருக்கானுங்க, திருட்டு குட்டிங்க. ஸோ அது இருந்தாலும் நம்ம வாங்கிக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கலரை மாற்றி கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்முடா 2.0 வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது, எல்லோரும் ஜாலியாக எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டுமே இல்லாமல் இந்த இடத்துல ஒரு ஈவெண்ட் ஒன்று வந்திருக்கு. இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் ஏதோ கொடுக்குறாங்களாம்மா நமக்கு, ஏதோ இந்த சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க, இன்றைக்கினா கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த கிஃப்ட் பாக்ஸில் வெப்பன் ராயல் வவுச்சர் கொடுத்துருக்காங்க, இது பற்றி டைமண்ட் ராயல் வவுச்சர் கொடுத்துருக்காங்க பற்றியா, இதில் பெருசாக பெரிய கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க. என்ன இருக்கும் உள்ள, ஒருவேளை பூதம் இருக்குமோ, இருக்கலாம், உங்களுக்கு என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே சூப்பரே, எல்லாமே பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க, டவுன்லோட் பண்ணலாம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, லைவுக்கு வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வேறு லெவலில் இருக்கும், சரியான சர்ப்ரைஸ். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ்க்கு சாண்டா கிளாஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கேட்டு கிஃப்ட் கொடுப்பாங்களே, அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆசையை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களோட ஆசையை அது நிறைவேற்றிக்கிறேன். ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்லையோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை பை, யூ லவ் யூ ஸோ மச். மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கலாம். அது வரைக்கும் பை, see you. கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் UltribbleSeven. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 crore rupees வந்து பார்த்தீங்கன்னா கண்டெஸ்ட் நடத்துகிறாங்க, ஒரு போட்டி ஒன்று நடத்துகிறாங்க. அந்த போட்டியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கச்சக்கமான மணி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க் வழியாக பார்த்துட்டு இந்த வெப்சைட்டில் போங்க. அது மட்டும் இல்லாமல் ரெஃபரல் கோட் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் 777 போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணிக்கலாம். பேடிஎம் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்ச மணியை விட்ரா பண்ணிக்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள், பிடிச்சா என்ஜாய் பண்ணுங்கள்.